ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் வந்து சகுந்தலா. இன்றைக்கி சண்டே விலாக் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போகிறோம்னா அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை இந்த மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 வெங்காயம் கிட்டே நான் எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக கிட்ட வதங்கினா போதும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணாலும் கொஞ்சம் புளிப்பாக இனிப்பாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வதக்கி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா திங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்திருக்கேன். அந்த சிக்கனையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கனில் மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இதில் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரே ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழம்புக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு ஒரு 20 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது கிரேவி. இதை நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் தேங்காய் இதில் ஆட் பண்ணலை. தேங்காய் ஆட் பண்ணால் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நான் தேங்காய் ஆட் பண்ணலை. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம
கொத்தமல்லி இலை இருக்குல்ல அதை மேலே தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனையும் நல்லா இருக்கும். ஃபைனலாக நமக்கு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும்னீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.